இன்னைக்கு நாம G5ல வெப் சீரிஸ்ல ரிலீஸ் ஆன சன்ஃப்ளவர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சன்ஃப்ளவர் 2021ல ரிலீஸ் ஆன கிரைம் காமெடி டிராமா வெப் சீரிஸ். இதல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. வெப் சீரிஸோட டோட்டல் டுரேஷன் பார்த்தோம்னா 4 hours 40 minutes. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, சன்ஃப்ளவர் அபார்ட்மெண்ட்ங்கற ஒரு சொசைட்டில ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் யார் பண்ணா ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து அது சூசைட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த மர்டர் யார் பண்ணாங்கன்னு கேட்கும்போது அவரை ஒரு சஸ்பெக்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அவர் மேல ஃபேக்கா கிரியேட் பண்றாங்க சர்டிபிகேட்லாம். ஹீரோ நல்லவர்தான் சொல்லி அவர் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. இந்த கேஸ்ல இருந்து எப்படி ஹீரோ தப்பிக்கிறாரு அப்படிங்கறது படத்தோட ஒன் லைன் ஸ்டோரியே. பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, வெப் சீரிஸோட ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா காட்டியிருக்காங்க. போலீஸ் வந்து ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. காமெடி எல்லாமே கிளிக் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா சூப்பரா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வெப் சீரிஸோட டோட்டல் டுரேஷன் 4 hours 40 minutes இருக்கனால ஒவ்வொரு எபிசோடு பார்க்கும்போது கொஞ்சம் லேகிங்கா போற மாதிரியே இருக்குது. இந்த வெப் சீரிஸ பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஒருத்தான வெப் சீரிஸ் தான். அடல்ட் கண்டென்ட் இருக்கனால இந்த வெப் சீரிஸ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். Thank you.